வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக சென்னை மற்றும் தமிழகம் முழுவதுமாக 2 நாட்களாக கனமழை மற்றும் மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரையும் தஞ்சாவூர் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்கள் பெய்த மழையால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் என்பது விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து அதே போல புயலின் காரணமாக பெங்கால் புயலின் காரணமாக பலத்த காற்று வீசியுள்ளதன் காரணமாகவும் சென்னையில் பாதுகாப்பாக தங்களது வாகனங்களை சென்னை வாசிகள் ஓரமாகவும் அல்லது மேம்பாலத்தின் மேலாகவும் நிறுத்தப்பட்டு வருகின்றனர். சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா கோயில் சாலை அருகில் உள்ள ராயபுரம் மேம்பாலம் அருகே உள்ள சாலையில் இருபுறமும் பொதுமக்கள் தங்களுடைய நடத்தி வருகின்றனர். இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டில் உள்ள கார்களை மேம்பாலத்தின் அருகில் பொதுமக்கள் நிறுத்தி வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தான் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பாலங்களின் மேல் பொதுமக்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி வந்தனர். காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்துவிடும் என்ற நோக்கு தொடர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய 4 சக்கர வாகனங்களை பாலத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். அதற்கு போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் அந்த வாகனங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சூழ்நிலையில தற்போது இந்த ராயபுரம் பகுதியிலும் இந்த இருபுறங்களிலும் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபத்துகள் ஏற்படாத போக்குவரத்து போலீசார்கள் அவர்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு வாகனங்களை இங்கே நிறுத்தக்கூடாது, மழை வரும்போது இங்கே கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் தற்போது இங்கே நிறுத்த வேண்டாம் என அறிவுரை கூறி வருகின்றனர். ஆனால் இன்று காலையிலிருந்து வாகனங்களை நிறுத்தி வருவதால் போக்குவரத்து போலீசார் எந்த ஒரு அபராதமும் விதிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த தாம்பரம், முடிச்சூர், எருமையூர், மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி மற்றும் நங்கநல்லூர் உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாம் தாழ்வான பகுதிகள் என்பதால் அங்கு பெரிய அளவில் வாகன சேதங்கள் ஏற்படும் என்று கூறப்பட்ட நிலையில 4 சக்கர வாகனங்களை மேம்பாலத்தின் மேல் பொதுமக்கள் நிறுத்தி வருகிறார்கள். கடந்த முறை நாங்கள் வந்து வாகனத்தை தாழ்வான பகுதிகளில் நிறுத்தியிருந்தோம், வாகனம் முழுவதுமாக சேதம் அடைந்திருந்தது. ஆனால் இந்த முறை நாங்கள் அப்படி விட மாட்டோம். கடந்த முறை எங்களுக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை செலவாகி இருந்தது மழை நீர் அது உள்ளே சென்று சரி செய்ய. ஆனால் இந்த தடவை நாங்கள் அதை அப்படி விட மாட்டோம். காவலர்கள் எங்களுக்கு ஃபைன் போட்டால் கூட பரவாயில்லை, 1000 ரூபாய் ஃபைன் கட்டினாலும் பரவாயில்லை, 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என லட்ச லட்சமாக நாங்கள் வந்து செலவு செய்ய விரும்பவில்லை என்றும் பொதுமக்களின் கூறி வருகின்றனர். தொடர்ந்து இந்த ராயபுரம் பாலத்தின் மேலே பொதுமக்கள் 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி வரக்கூடியது வாடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லலாம்.